வணக்கம். ரூப்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ரூப்ஸ் சேனலில் பார்க்க போகிறது எங்கள் மாடி தோட்டத்தில் உள்ள ஒரு சின்ன அறுவடை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நான் பறிச்சிட்ருக்கேன் பாருங்கள், புடலங்காய் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் ஏற்கனவே ரெண்டு வாட்டி அறுவடை பண்ணி சமைச்சிட்டேன், அது வீடியோ கூட ரெண்டு வாட்டி அறுவடை பண்ணதை போட்டிருக்கிறேன். சூப்பராக இருக்குது, அவ்வளோ நம்ம வீட்டிலேருந்து சமைச்சி நம்ம வீட்டில் காய்ச்ச காய்கறியை சமைச்சி சாப்பிட்ற டேஸ்ட்டே தனி தான். கொஞ்சம் தக்காளியும் இருக்குது, தக்காளியும் அறுவடை பண்ணிக்கிறேன். அடுத்து கொஞ்சம் கத்திரிக்காய் இருக்குது, அடுத்த கத்திரிக்காயும் கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கலாம். இன்றைக்கி நமக்கு சமைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் மாடியிலே இருக்குது, வெளியில் ஒன்றும் ஒரு காய்கறி கூட நம்ம இன்றைக்கி வாங்க வேண்டாம். நான் போட்டிருக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் கலர் எல்லோவாக இருக்க மாதிரி உங்களுக்கு வீடியோவில் தெரியுது, வெயிலுக்கு அப்படி தெரியுது, ஆனால் எல்லோ விஷயம்லாம் இல்லை, நல்லா க்ரீனாக தான் இருக்குது கத்திரிக்காய், முத்திலாம் போகலை, சூப்பராக இருக்குது கத்திரிக்காய். கத்திரிக்காய் அறுவடை முடிச்சுட்டு பச்சை மிளகாய் நல்லா பழுத்திருக்கு, பருப்பு குழம்புக்கு நல்லா பழுத்த பச்சை மிளகாய் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் நான் மரத்துலேயே பழுக்க விட்டுருவேன். பாருங்கள் நல்லா பழுத்திருச்சு, இந்த பழுத்ததை நம்ம பருப்பு குழம்புல போடுறதுக்காக பறிக்கிறேன். கொஞ்சம் மற்ற குழம்புக்கெலாம் க்ரீனிஷாகவே பறிச்சிருவேன், பருப்பு குழம்புக்கு மட்டும் ரெட்டான பிறகு தான் பறிப்பேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், இதாங்க இன்னையோடைய அறுவடை.